ஒரு சில சவுதி அரேபியா செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் பணிபுரிவதற்காக 3 மாத தற்காலிக வேலை விசாவை சவுதி அரேபியா அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விசாவானது ஆவணங்கள் ஏதும் இல்லாமல் உடனடியாக வழங்கப்படும் என்றும், சவுதி அரேபியாவின் மனிதவள அமைச்சகத்தின் தொழிலாளர் துறையில் பல்வேறு சேவைகளை வழங்கும் தொழிலாளர் போர்ட்டல் அமைப்பான கிவா தெரிவித்துள்ளது. இந்த புதிய தற்காலிக வேலை விசாவை நிறுவனங்கள் வழங்குவதற்கு அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த விசாவில் வரும் நபர் நாட்டிற்குள் நுழைந்த தேதியிலிருந்து 3 மாதங்களுக்கு சவுதி அரேபியாவில் பணிபுரியலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் தற்காலிக வேலைக்காக சவுதி அரேபியாவிற்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு பணி அனுமதி மற்றும் குடியுரிமை வழங்க வேண்டிய அவசியமின்றி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பணிபுரிய அனுமதிக்கும் இந்த தற்காலிக வேலை விசாவை மேலும் 3 மாத காலத்திற்கு நீட்டித்துக் கொள்ளலாம் எனவும் சவுதி அரேபியா அரசு அறிவித்துள்ளது. தற்காலிக வேலை விசா சேவைக்கான விதிமுறைகளின்படி இந்த விசாவிற்கான கோரிக்கையை சவுதியில் இயங்கி வரும் நிறுவனத்தின் உரிமையாளர் அல்லது கிவா வணிகத்தின் ஆணையர் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், வணிக பதிவு தேவையில்லாத செயல்பாடுகளை தவிர மற்ற செயல்பாடுகளை கொண்ட நிறுவனங்கள் செயலில் இருக்க வேண்டும் என்றும், சரியான வணிக பதிவை கொண்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ஒருங்கிணைந்த எண்ணின் கீழ் உள்ள நிறுவனங்களுக்கு காலாவதியான பணி அனுமதி எதுவும் இருக்கக்கூடாது எனவும், மேலும் அப்சர் கணக்கின் நிறுவனத்தின் தேசிய ஒருங்கிணைந்த எண்ணில் போதுமான வரவு வைத்திருக்க வேண்டும் எனவும் தற்காலிக வேலை விசாவிற்கான விதிமுறைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்னணு முறையில் வழங்கப்படும் இந்த விசாவானது 1 வருடத்திற்குள் செல்லுபடியாகும் என்றும், அப்சரில் உள்ள நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த எண்ணில் போதுமான இருப்பு இல்லாமல் இருந்தால் தற்காலிக விசாவிற்கான கோரிக்கை நிராகரிக்கப்படலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விசாவை ரத்து செய்வதற்கான கோரிக்கையை வணிக உரிமையாளர் அல்லது கமிஷனர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கிவா தளத்தில் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் விடுமுறை நாட்களிலும் ஜவாசாத் அலுவலகம் செயல்படும் என ஜவாசாத் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அப்சர் பிசினஸ் மற்றும் முகீம் தளங்கள் மூலம் தேவைகளை முடிக்க இயலாமல் போனால் ஜவாசாத் அலுவலகம் மூலம் அதனை நிறைவேற்றி கொள்ளலாம் எனவும் ஜவாசாத் தெரிவித்துள்ளது. ரமலான் மாதத்தின் 29வது நோன்பு ஏப்ரல் 20 வியாழன் அன்று முடிவடைவதையொட்டி அன்று மாலை ஷவ்வால் மாதத்திற்கான முதல் பிறையை பார்க்க சவுதி உச்சநீதிமன்றம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. பிறையை காண்பவர்கள் அருகிலுள்ள அதற்குரிய நிர்வாக அலுவலகங்களில் சென்று உறுதிப்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. வியாழன் அன்று பிறை காணப்பட்டால் வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் ஆன்லைன் மூலம் பணம் பறித்தால் 50 லட்சம் ரியால் அபராதமும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படும் என பப்ளிக் ப்ராசிக்யூஷன் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மொபைல் போன் வழி அழைப்பு விடுத்து தகவல்களை பெற்று பல்வேறு வழிகளில் பணம் திருடும் நபர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.